நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜோதிநகர் நள்ளி கவுண்டர் சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் தங்குதுறை வயது முப்பத்தி ரெண்டு இவர் அந்த பகுதியை சேர்ந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து உள்ளார் காதலை ஏற்க மறுத்ததால் தொடர்ந்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி தொந்தரவும் செய்துள்ளார் இது பற்றி பெண்ணின் தரப்பில் பொள்ளாச்சி போலீசில் புகாரும் செய்யப்பட்டது இதன்படி போலீசார் தங்கதுரையை பிடித்து எச்சரித்துள்ளனர் அத்துடன் இனிமேல் அந்த பெண்ணை தொந்தரவு செய்ய மாட்டேன் என எழுதி கொடுத்துவிட்டு சென்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி தங்கதுரை அத்திமீறி வீட்டிற்குள் நுழைந்து அந்த பெண்ணை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி உள்ளார் ஆனால் இதற்கு அந்த பெண்ணோ சம்மதிக்கவில்லை என்றதால் ஆத்திரமடைந்த தங்கதுரை தான் வைத்திருந்த கத்தியால் அந்த பெண்ணை குத்திக் கொன்றார் இதை தடுத்த பெண்ணின் தாய் சகோதரியையும் குத்தினார் இது குறித்து புகாரின் பேரில் பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் கொலை மற்றும் கொலை முயற்சி கொலை செய்யும் நோக்கத்தில் அத்துமீறி உள்ளிட்ட நுழைதல் உள்ளிட்ட நான்கு பிரிவிலங்கு வழக்கு பதிவு செய்து தங்கதுறையை கைதும் செய்தனர் இவ்வழக்கு கோவையில் உள்ள நான்காவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது இவ்வழக்கில் நேற்று திருப்பம் அளிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட தங்கதுரைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரரை கத்தியால் குத்தி கொல்ல முயற்ற வழக்கில் தலா இரண்டு ஆண்டுகள் சிறையும் கொலை செய்யும் நோக்கத்தில் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த வழக்கில் பத்தாண்டுகள் தண்டனையும் நாற்பதோராயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான பூர்ணஜயா ஆனந்த் தீர்ப்பு கூறியுள்ளார் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க